விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி சலுகைகள் வழங்கப்படுமா என நடுத்தர மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கலாகிறது. வழக்கம்போல் இந்த முறையும் வருமான வரி சலுகைகள் குறித்த எதிர்பார்ப்பு சாமானிய மக்களிடம் எழுந்துள்ளது. அண்மை காலங்களில் விலைவாசி கடுமையாக உயர்ந்திருப்பது கூடுதல் வரி சலுகைகளின் அவசியத்தை அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலையில் உள்ள 2 பழைய நடைமுறைப்படி 2.5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருவாய் உள்ளவர்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2.5 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளோருக்கு 10% வரியும், 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருந்தால் 20% வரியும் செலுத்த வேண்டியுள்ளது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் உள்ளவர்களுக்கு வரி 30% உள்ளது. இந்த சூழலில் இந்த முறையாவது வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொஞ்சம் ஏத்தினா பெட்டர் தான், பட் எவ்வளவு ஏத்தினாலும் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஒரு 5 லட்சம் பண்ணிடலாம். கவர்மெண்ட் 5 லட்சம் பண்ண பயங்கர லாபம் கிடைக்குமா? கிடைக்காது. 12,500 தான் அந்த பெனிஃபிட், அந்த செக்மெண்ட்ல இருக்கவங்க 12,500 தான் கிடைக்கும். அதனால கண்டிப்பா அட்லீஸ்ட் அடித்தட்டு மக்களுக்கு மினிமம் 5 லட்சம் ஆக்க வேண்டியது. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க, கண்டிப்பா 5 லட்சம் ஆகணும். நல்லது. கவர்மெண்ட் மேல சொல்லலாம், நாங்க நிறைய பணம் உங்கள்கிட்ட கொடுத்தா திருப்பி இன்ஃபிளேஷன் ஏறிடுவேன் சொல்லலாம். அந்த ஆர்குமெண்ட்டும் ஒர்த்தான ஆர்குமெண்ட், பட் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் லைட்டா விலைவாசி ஏறினா ஒன்னும் பண்ண முடியாது. கடன் வாங்குறது குறையும், அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சேமிப்புகளை ஊக்குவிக்கும் 80C பிரிவின் கீழ் தற்போது 1.5 லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த வரம்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என கூறுகின்றனர் முதலீட்டு ஆலோசகர்கள். இப்போ 80C கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், 1.5 லட்சம் இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஆர்மி செக்டர்ல இருக்கிறார், அவருக்கு எம்ப்ளாயி ப்ராப்ளம்ட்டே போயிடும், டியூஷன் ஃபீஸ் போயிடும். ஒரு ஹோம் லோன் வச்சிருந்தா அதுலயே ஃபுல்லா எடுக்க முடியாது, அப்போ வேற எந்த பெனிஃபிட் கொடுத்தாலும் அடைய முடியாது. அப்போ இந்த 80C லிமிட்டே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உள்ள கொண்டதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு 80C ஏத்தாம 1.5 லட்சம் கீழே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எது கொடுத்தாலும் யூஸ் பண்ண முடியாது ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ 80C நீங்க அந்த ஸ்லாபை புஷ் பண்ணி விட்டா தான் இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுத்தா உள்ள என்ஜாய் பண்ண முடியும், இல்லாட்டி அதை செப்பரேட்டா கொண்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது. ஓய்வூதியம் வாங்குபவர்கள் மற்றும் மாத வருமானம் பெறுபவர்கள் வரையறுக்கப்பட்ட கழிவு எனப்படும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தொகை 50,000 ரூபாயிலிருந்து அதிகரிக்கப்படும் என நம்புகின்றனர். வீட்டுக்கடன், கல்வி செலவுகள் போன்றவற்றிற்கான வரி சலுகைகளும் நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கிடையே 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வரி நடைமுறையை வரவேற்பிற்குரியதாக மாற்ற அதிலும் சலுகைகள் அளிக்கப்படும் என நிதியமைச்சக வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிட்டத்தட்ட 9 முன்பு, அதாவது 2014 வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. இப்ப இருக்கிற கொரோனாவுக்கு பிறகாக இப்ப இருக்கிற சூழல்ல வருமான வரி விலக்கு உச்சவரம்பு இன்னும் அதிகரிக்கப்படணும் அப்படிங்கிறது வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமில்லங்க, மக்களுடைய வலுவான கோரிக்கையாகவும் இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் வேதவள்ளி ஜெகதீஷன். விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.